வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் செமஸ்டர் 8th செமஸ்டர் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற டேட் சொல்லியிருந்தாங்க, April 15 ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போது இன்றைக்கி 2nd செமஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்க போகுது, அதுக்கப்புறம் 3rd இயர் அண்ட் 2nd இயர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸாம் லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் எப்போது, அவங்களுக்கு உண்டான எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்க போகுது, எல்லாமே ஆன்லைன் மூடு தான். அதை எல்லாத்தையும் முழுசாக பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய அந்த 2nd இயர், அதாவது 2nd செமஸ்டர் முடிச்சுட்டு இப்போ 2nd இயர் போக போகிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போது கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற April 8th தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டேட் பார்த்தீங்கன்னா July 8th, அதையும் சொல்லிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு உண்டான கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் டேட் அதையும் சொல்லியிருக்காங்க, 10th ஜூலையில் அவங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு உண்டான அந்த ஆன்லைன் மோட் அதையும் சொல்லிட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் தான் எக்ஸாம்னு. அப்போ அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அந்த ஆன்லைன் செமஸ்டர் அவங்களுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22nd ஜூலை அதில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான அடுத்த செமஸ்டர், அதாவது 4th செமஸ்டருக்கு உண்டான அந்த கிளாஸஸ், அதாவது ரீஓப்பனிங் டேட் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி August 2021 இந்த வருஷம் August 16 ரீஓப்பனிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2nd இயர் அண்ட் 3rd இயர் அவங்களுக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, 18th பிப்ரவரியில் ஆரம்பிச்சது. இது எல்லாருக்குமே தெரியும், 1 மாதம் கிளாஸ் நடந்தது, கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸில் கண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லிட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லிட்டாங்க. 2nd இயர் அண்ட் 3rd இயர் இருக்கும் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21st மே, அதாவது ஏப்ரல் இப்போ நடக்குது, அடுத்த மாதம் May 21 அவங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ், அவங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் நடந்திருந்தால், ப்ராக்டிகல் கிளாஸஸ் நடந்திருந்தால், அவங்களுக்கு உண்டான ப்ராக்டிகல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 24th மேல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் ஆன்லைனில் தான், ஆன்லைன் மூலம் ஆஃப் எக்ஸாம் தான் சொல்லிட்டாங்க, அதாவது MCQ கொஷின்ஸ். அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 2nd சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு MCQ கொஷின்ஸ் ஆன்லைன் மூலம் ஆஃப் எக்ஸாம் ஜூனில் ஆரம்பிச்சதுன்னா அந்த மந்த்லேயே முடிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு ரீஓப்பனிங் ஃபார் த நெக்ஸ்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 1st ஜூலை, அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெண்டுக்கும் ஃபைனல் செமஸ்டர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு உண்டான அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் போன வருஷம் December 14th ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 12th ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரலில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் செமஸ்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்லைன் மோட் MCQ டைப் தான், 26th ஏப்ரலில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லியிருக்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க அந்த செகண்ட் செமஸ்டர் முடிச்சுட்டாங்களே, அவங்களுக்கு எப்போ ஆரம்பிக்க போகுது கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த April 18th ஆரம்பிக்க போகுது, கம்மிங் April 10th ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2nd இயர் அண்ட் 3rd இயர் அவங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்க போகுது, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் செமஸ்டர் எப்போ அப்படின்றதையும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம், அண்ணா நியூஸில் சொல்லியிருக்கத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ ஃபீட்பேக்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்குன்னு நினச்சா கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.